பூவும் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. அதிகாலை 12:21 பின்பு ஏகாதசி, இரவு 11:45 பின்பு துவாதசி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 1:51 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் போராடும். ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமான நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தங்கம்ங்கிறது என்னதான் அதிகமான விலைக்கு விற்றால் கூட அதை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதற்கான ஒரு சூழல்களும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஒரு சில பேர் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் மீது நாட்டம் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, ஆடு மாடு கோழிப்பண்ணை வச்சுருக்கிறவங்க, ஆடு மாடு விற்பனை செய்யக்கூடிய தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க எல்லோருக்குமே ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்திவரத. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். முன்னேற்றம் தரக்கூடிய 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றங்களும் முதன்மையான ஒரு சூழ்நிலைகளும் முத்தாய்ப்பான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். புதிய சிந்தனைகளும் பெரிய பெரிய ஒரு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவங்க கூட பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை சந்திக்க முடியும். ஜவுளி சம்பந்தப்பட்ட, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, ஃபேப்ரிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்களுக்கும், சாயப்பட்டறை பிரிண்டிங் பட்டறை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய வெகுமானத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்து சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் எல்லோ, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LN. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஏற்றத்தை காணக்கூடிய நல்ல சூழலை சந்திக்கும். பொதுவாகவே 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். திருமண வயசில் உள்ளவர்களும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால பை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய, அதாவது பை நிறைய பணம் காசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சிந்தனை அல்லது செயல்பாடுகளை புகுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM.
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அப்படிங்கிறத விட உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அமைதியான சூழ்நிலையில் வந்து பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உத்தியோக இழப்பு ஏற்பட்டால் கூட அதைவிட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த, அதாவது ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தை விட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகமே வேண்டாம், சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உதயமாகும். ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாக்கியலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் எமரால்டு கிரீன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎஸ். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது நல்ல நல்ல சூழல்கள் இன்றைய நாளில் நாடி வரும். பாதகமான சூழல் தவிர்த்து சாதகமான சந்தோஷமான சூழல்கள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சங்களும் உருவாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குளத்து அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CK. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட வேண்டிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த நேரத்திலும் சுறுசுறுப்போடு செயல்பட்டு ஏற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு 7 இடத்து அதிபதி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்து அதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை ஜெயித்து காட்டக்கூடிய, சமுதாய வாழ்விலும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜொலித்து காட்டக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்குது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிரீன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால விவாதங்களும் காரசார விவாதங்களும் அதிகரிக்கும். இருந்தாலும் அந்த விவாதத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கான முத்திரை பதிக்கக்கூடிய, உங்களுக்கான ஒரு பெருமை நிகழக்கூடிய, உங்களுக்கான மதிப்பு வந்து மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கும். அரசு வகை அலுவல்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். 10 இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் கஷ்ட காலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SES. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறதுனால அதாவது வயது திருமண வயதை கடந்தவங்களுக்கு கூட திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே சமூகத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நல்லது கெட்டதாக தெரியும், கெட்ட விஷயங்கள் நல்லதாக தெரியும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கான நல்லது எது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவங்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீங்கள் நல்ல முறையில் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அல்லது அடுத்தவங்களை வாழ வைக்கக்கூடிய தகுதியான ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன போட்டி, சின்ன சின்ன பொறாமைகள் ஓரளவு மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மாமன் மச்சான் மைத்துனர் வகையில்
இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் ஓரளவு குறையும். அதே சமயம் தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தை பயன்படுத்தி மாற்றத்தை காணக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு 7 இடத்து அதிபதி சூரிய பகவானும் ஆட்சி, 8 இடத்து அதிபதி புதன் பகவானும் உச்சம், லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சியாக இருக்கிறது. அதாவது அற்புதமான சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆட்சி உச்சத்தை பயன்படுத்தி 3 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறனால முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த பாதையை தொட்டு பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய எண்ணம் இருந்துட்டு இருந்தால் கூட இந்த வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு முன்னாடி முன்னேறி காட்டணுங்கிற ஒரு எண்ணம் முத்தாய்ப்பாக உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகதேவதை. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RS. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்திர பேறு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே திருமணம் ஆக வரைக்கும் எப்போ திருமணம் ஆகுங்கிற ஒரு ஏக்கம் வந்துகிட்டு இருக்கும். திருமணமாகி 1 or 2 or 4 or 5 வருடங்கள் கழித்து புத்திர பேர் இல்லைன்னுவீங்களே, எப்போ புத்திர பேர் கிடைக்குங்கிற ஒரு ஏக்கம் வந்துகிட்டு இருக்கும். அது ஏக்கம் மட்டும் இல்லை, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நல்லது கெட்டது விசேஷங்களில் வந்து கலந்துக்க முடியாமல் நமக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கவலை வந்து, அதாவது திருமணமான பாக்கியவதிகளுக்கு நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான பாக்கியவதிகளுக்கு கண்டிப்பாக புத்திர பேர், நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா புழு பூச்சி அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பாக புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாக போகுது. பொதுவாகவே அரசமரத்தடி பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அம்சம் பார்த்துட்டு இருக்குது. மீனராசிக்கு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான, அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.